சைரம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு. நம்மளுடைய லைஃப்ல எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். அதுவும் ஒரு சில எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்கிற அளவுக்கு கொண்டு போகும். அந்த ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் நம்மால் ஜெயிக்க முடியும், இல்லைனா வாழ முடியாத அளவுக்கு அந்த ஒரு விஷயம் நமக்கு புரியும். இது மாதிரியான ஒரு எதிர்பார்த்து நான் ஏமாந்துட்டேன், அதனால் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு எந்த சைராம்சாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிறோம், எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வாழ்க்கை நல்லா இருந்து நம்ம வருமானம் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும், மூணு வேளை நல்லா சாப்பிட முடியும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து தானே செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதையும் எதிர்பார்க்காம எப்படி வாழ முடியும்னு, அதாவது சில விஷயங்களுக்கு எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நம்ம 100க்கு 100 சில விஷயங்கள் எதிர்பார்க்குறோம், அது நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் தயவு செய்து வைக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்ம மூச்சே விட முடியும் அப்படின்னு அந்த இடத்துக்குல அந்த நினப்பில் நீங்கள் வைக்கக்கூடிய அதிகப்படியான பற்று இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு உண்டான வழிகளாக தான் அது அமையும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ விதமான எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுருப்பீங்க. சிலதெல்லாம் நம்ம சொல்லுவோம், நினச்சி கூட பார்க்கல நடந்துடுச்சுன்னு, ஏன்னா நினச்சி பார்க்காம இருந்ததால் தான் நடந்துச்சு. ஆனால் நினச்சிக்கிட்டே இருப்போம் இதுதான் இதுதான் இதுதான்னு. அதில் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஒட்டு மொத்த கான்சன்ட்ரேஷனும் அதில் போய் மாட்டிக்குது, வேற எதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லை. அப்போ கவனத்தை அந்த விஷயம் நடந்துடுச்சுன்னா நம்ம சந்தோஷம், நடக்கலை அப்படின்னும் போது நம்ம எனர்ஜி எல்லாமே அதில் ஓடி போயிடுது, கடைசியில் லாஸ் ஆகிடுது. அதனால் நம்ம வாழ்க்கையில் விரக்தியோட இடத்துக்கு போயிடுறோம். அதில் இருந்து மீள்றதுக்கு பல நாட்கள் ஆகுது, பல மாதம் ஏன் வருஷம் கூட ஆகுது. எந்த ஒரு இடத்துலையும் அதிகப்படியான பற்றுதல் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையே வேற பாதைக்கு கொண்டு போகுது, வேறன்னா அழிவு பாதைக்கு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்றதால தான் நான் சொல்லுவேன். பற்று எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே துன்பம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம புத்தர் சொல்லியிருக்காங்க. அதுதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம். நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சியும் நல்லபடியாக செயல்படுத்தணும். முடிவுன்றது நீங்கள் கொடுக்கறது இல்லை, கடவுள் கொடுக்கறது. உங்களுடைய கருமாக்களுக்கு தகுந்த மாதிரியான முடிவு தான் உங்களோட வாழ்க்கையில் வரும், ஆனால் முயற்சிகள் செய்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து இது நடந்தால் தான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சிலது கரெக்டாகவும் இருக்கும், சிலது தப்பாகவும் போகும். நமக்கு இங்கே நல்லது நடக்கலைனாலும் கெட்டது நடக்கக்கூடாதுன்றது தெளிவாக இருந்துக்கோங்க. என் வாழ்க்கையில் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம ஒரு பல பேருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், ஓகோன்னு இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் இருக்கிறத குறையாமல் இருந்ததுன்னா போதும் தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தக்க வச்சுக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம சொல்லலாம். டிசம்பர் மாத டைம் வரைக்கும், ஜனவரி பிப்ரவரி கூட எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் தெரியும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கடன், வேலை இல்லை,
நான் படிச்சிருக்கேன், படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, நோய் இருக்குதுன்னு. ஆனால் இன்னைக்கு கொரோனான்ற ஒரு விஷயம் வந்த உடனே மற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடுச்சு. ஆனால் மற்ற பிரச்சனை தீர்ந்துதா உங்களுக்கு? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம், கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கொரோனா வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துதா? ஏன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் வேற பக்கம் திரும்பிடுச்சு, அதனால நம்மளுடைய பிரச்சனைகள் பக்கம் திரும்பல. இன்னைக்கு கொரோனா ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை ஜெயிச்ச மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி வருது? எதனால் வந்தது? அப்போ இத்தனை நாள் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பயந்து அழுது கரெக்டாக முடிவெடுக்க முடியாமல் காலத்தை வீணாக்குனது ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா அதை விட பலம் வாய்ந்த ஒரு விஷயம் வந்ததால் அந்த பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் சாயப்பா மேலே பாரத்தை போட்டு பிரச்சனைகளை கண்டுக்காமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ சக்ஸஸ் ஆகியிருந்திருக்கலாம். நம்மளுடைய பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இது பண்ணிடுறோம், ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். அந்த பிரச்சனை தீந்தா மட்டும்தான் என்னால் வாழ முடியுன்றது உறுதியாக நம்பிடுறோம். கடைசியில் பிரச்சனை தீரல, வாழ முடியல, வாழ்கிறதுக்கு வழி இல்லை, கடைசியில் ஃபைனலாக பெரிய ஜீரோ அப்படின்னு நமக்கு நாமே மார்க்கை கொடுத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஜீரோவில் கொண்டு வரதே நீங்கள் தான், நம்ம தான், மற்றவங்க இல்லை. ஆனால் மற்றவங்க மேலே குறைய போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க, பிரச்சனைகள் இருந்தால் தான் வாழ்க்கைன்றதையும் அது மாதிரி விஷயத்தை எதிர்பாருங்க. இன்றைக்கி இது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று வருதுன்னு அர்த்தம். அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு நம்ம நினச்சி வாழ்ந்தோன்னா அதான் வாழ்க்கை. நாளைக்கு விருந்து இருக்குது, எனக்கு இன்னைக்கு பசிக்குது, இன்னைக்கு எனக்கு பழைய சோறு கிடைச்சா போதுன்னு நினைங்க. ஏன்னா உயிரோடு இருந்தால் தான் நாளைக்கு விருந்து சாப்பிட முடியும். அப்போ இன்னைக்கு கிடைக்கிற பழைய சோறு எனக்கு வேண்டாம், நாளைக்கு நான் விருந்து தான் சாப்பிடுவேன்னா நம்ம உடம்புல உயிர் இருக்காது. அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் வாழ முடியும். இன்றைக்கி பிரச்சனைகள் இல்லைன்னா நாளை வாழ முடியாதுன்றது நினச்சிக்கோங்க. அப்போ பிரச்சனைக்கு வந்து வர்றது நம்ம வாழ்க்கையை உயர்த்துன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு நல்ல ஷேப் ஆக்கும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லா இடத்தையும் தாண்டி நம்ம வந்திருக்கோம். எதுக்காக தாண்டி வந்திருக்கோம்? வாழ்க்கையில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறதுக்கா, சாதனை செய்யறதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு, பத்தில் ஒன்றா இருக்கிறதுக்கு வந்திருக்கோம், பத்தோட பத்தா கையை தட்டுறதுக்கு இல்லை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸாக நீங்கள் இருக்கணும், ஆடியன்ஸாக உட்காந்து கையை தட்ட வேண்டாம். ஒரு செலிப்ரிட்டிஸாக நீங்கள் இருக்கணும், ஆடியன்ஸாக உட்காந்து கை தட்ட வேண்டாம். நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே இயல்பாக நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து காத்து இருந்து உங்களோட வாழ்க்கை வீணாகுது. நாளைக்கு சரியாயிடும் அப்படின்றத எத்தனை நாளை நீங்கள் வந்து வீண் பண்ணியிருக்கீங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அப்போது நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், அது நடந்தே தான் ஆகணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு புடிவாதத்தை கொண்டு வந்துடுறீங்க. அந்த பிடிவாதம் தான் கடவுள் பக்கத்தில் இருந்து உங்களை கூப்பிட்டா கூட புரியலை, தெரியலை. கண் இருந்தும் குருடனாக இருக்கும், காது இருந்தும் செவிடனாக வாழ்ந்துட்டுருக்கும். உங்களுடைய அந்த ஆத்ம ஒளி உங்கள் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமாக இருக்கும். அதை நீங்கள் அட்டென்ஷன் பண்ணாதான் அது உங்களை அட்டென்ஷன் பண்ணும். நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கும் கண்டுக்காமல் உங்களுக்கு எந்த தொல்லையும் பண்ணாமல் அது எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ சால்வ் ஆகிடும். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணும்போது அதனுடைய வீரியம் குறையும், அவ்வளோதான்.
பாம்பு கடிச்சு சாகிறதுன்றது வேற, ஆனால் பாம்பு கடிச்சிடுச்சுன்னு சொல்லி பயத்தில் சாகிறது தான் இங்கே அதிகமாக இருக்குது. கொரோனா வந்துடுச்சுன்னு சாகிறது வேற, கொஞ்சம் கொரோனா வந்துருச்சா நம்ம இனி எப்படி இருக்க முடியும், அந்த பயம் தான் ஜாஸ்தியாகுது. அப்போ அடிப்படை பயம் என்ன ஆயிடப்போகுது? ஆறிலும் சாவு, அறுபதிலும் சாவு, அவ்வளோதான். வாழ்கிற நிமிஷத்தை சந்தோஷமாக வாழணும், தைரியமாக வாழணும், அப்பாவோட குழந்தையாக வாழணும். அது வாழ்ந்தால் தான் அடுத்த ஜென்மம் நமக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த ஜென்மத்திலே நம்ம பயந்து நடுங்கி பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிஞ்சோம் அப்படின்னா, அப்போ இந்த கர்மாவை யார் வந்து ஃபேஸ் பண்ணுவா? உங்கள் கடனை யார் கட்டுவா? உங்கள் கடனை நீங்கள் தான் கட்டணும். அது யார் சொன்னாங்கன்னு சரியில்லை, பெத்த பிள்ளைங்க செஞ்ச அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைங்கள வந்து சேரும். அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்களுக்கு தான் சேரும். யாரும் எந்த இடத்துலையும் எதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதனால் பாவம் செஞ்சு தான் இந்த பிறவி எடுக்கிறோம். அதையும் மனித பிறவி எதுக்காக எடுக்கிறோன்னா அது வேறு விஷயம். மானிடராய் பிறப்பது அறிவுது, அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பாவத்தை கரைக்கிறதுக்கு தான் இந்த அரிதான பிறவியை எடுத்து நம்மளுடைய புத்தியை கடவுள் மேலே செலுத்தி நம்மளுடைய பாவத்தை குறைச்சி நம்மளோட ஆத்மாவை புனிதமாக்கணும். காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், இடத்த வளைச்சி போடணுன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக தேடல் என்னவோ அதை நம்ம செய்வோம். அதை செய்யும்போதே உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை நம்ம கடவுள் அழகாக செஞ்சு தருவார். நிறைய பேருக்கு இங்கே என்னென்னா, இவர் எப்போ காலியாவார், நமக்கு எப்போ அந்த இடம் கிடைக்கும்னு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வாழ்க்கை முறை தப்பு, அந்த வாழ்க்கை முறை பெரிய பாவ செயல். நம்ம நினைக்கிறதுல கூட பாவத்தோட சக்தி அதிகமாகுது. நினைக்கிறதே பாவம்னா அதை செயல்படுத்த தூண்டும் போது அது இன்னும் எவ்வளோ பெரிய கொடிய பாவமாக மாறும், யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடவுளுக்கு பயந்து, அதே மாதிரி கடவுள் இருக்காருன்னு நினச்சி சந்தோஷமாக வாழணும். எங்கே பயப்படணும் அங்கே பயப்படணும், எங்கே சந்தோஷமாக இருக்கணுமோ அங்கே சந்தோஷமாக இருக்கணும். அதை கரெக்டான முறையில் நம்ம செஞ்சோம், உங்களை விட உலகத்தில் அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பயணமே அந்த வெற்றியை யாராலையும் பார்க்க முடியாது. கரெக்டான நேரத்தில் வந்தால் அந்த வெற்றி பட்டார்னு வெடிக்கும். ஏதோ ஒரு உதாரணம் வருது, ஆனால் கரெக்டாக அது சொல்ல தெரியல. ஆல்ரெடி டைம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டதுன்றதால. ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க, ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது. அப்போ நம்ம எதுக்காக கவலைப்படணும்? ஒவ்வொரு காக்கா குருவி எல்லா ஜீவராசிகளும் பாருங்கள், அதுங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்கணுமோ அது அந்த நேரத்தில் கிடைச்சிட்டு தான் இருக்குது. காக்காவுக்கு அமாவாசைக்கு தான் சோப்பாடு வைக்கிறீங்க, அப்போ அது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடுதா? அதுக்கு எதுவும் கவலைப்படுறது இல்லை. எதை பற்றி அது கவலைப்படுதா, உங்ககிட்ட சொல்லுதா? இல்லை, இருந்தால் சாப்பிடுதுங்க இல்லைன்னு போயிடுதுங்க. எந்த ஒரு ஜீவராசிக்கும் கடவுள் பட்டினி போட்டு சாகடிக்கிறது இல்லை. அது எதுங்க எதுக்காக வந்ததோ அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குதுங்க. ஆனால் மனுஷங்க மட்டும்தான் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம், எதையும் விடுறதில்லை. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், அதுக்கு தான் நம்ம சாயப்பா சொல்லியிருக்கா, இருக்கிறதுலே பெஸ்ட்டு போதும்னு சொல்கிறது சாப்பாட்டில் மட்டும்தான் அந்த மனுஷங்க அப்படின்னு. இன்றைக்கி ஒரு 100,000 ரூபா வருதுன்னா அடுத்த நாள் நினைப்பாங்க நம்ம மக்கள், இன்றைக்கி நேற்று 100,000 வந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணால் ஒரு 200,000 வந்தால் பரவாயில்லையே, பாருங்கள் பரவாயில்லையே, அப்படி தான் இருக்குது நம்ம எண்ணம். அதனால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை கூட சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு உட்காந்துட்ருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ கிடைச்சிதா சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க.
ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, 100000 இருந்தாலும் சரி, இந்த நாளை நீங்கள் கடவுளுக்கு பிடிச்ச நாளை உருவாக்குனீங்களா? லாபத்தை பற்றி கவலைப்படாதீங்க. காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன், எனக்கு எந்த வருமானமும் வரலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துருக்கேன், யாருடைய வாழ்க்கையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை, யாரையும் தப்பாக பேசலை, தப்பாக நினைக்கல, மனசில் கோபத்தை வளர்த்துக்கல, பகைமையை வளர்க்கலை, எனக்கு இந்த நாள் நல்லபடியாக கொடுத்ததுக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். அடுத்த நாள் நம்ம சாயப்பா உங்களை எப்படி கொண்டு வரார்ன்றதை மட்டும் பாருங்கள். பெற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதை யோசிக்காதீங்க, மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதையும் யோசிக்காதீங்க, கூட பிறந்தவங்களுக்காக செலவு பண்ணுறதையும் யோசிக்காதீங்க. அன்பால் செய்யுங்க, அள்ளி கொடுங்க, கெள்ளி கொடுக்காதீங்க, அள்ளி கொடுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுவே தான் உங்களுக்கு வரும்ன்றதையும் மறந்துடாதீங்க. அதுக்காக அதை எதிர்பார்த்து இதை செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கிடையாது. எதிர்பார்க்காம செய்யணும். அன்பு குழந்தையேன்னு சொல்லி ஆர்டிக்கல் ஆரம்பிக்கிறோம். அன்பு குழந்தையேன்னா அவரோட குழந்தை நீங்க. அப்ப எந்த அளவுக்கு அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும், அவரை ஆனந்தத்தில் திளைக்கணும். எல்லாருக்கும் கடவுள்கிட்ட வந்து நான் சந்தோஷமா இருக்கணும் கடவுளேன்னு சொல்லுவோம். நீங்க அவரை சந்தோஷமா வைங்க. எப்படி? நடத்தை, கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், புனிதமாக்குங்க, செதுக்குங்க. உங்களை சொல்லும்போதே அந்த ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு, ஆனால் எனக்கு ஃபீல் ஆகு. செதுக்குங்க, உங்களை நல்லா செதுக்கிக்கோங்க. செதுக்கும்போது வலி இருக்கும், வலியை அக்செப்ட் பண்ணுங்க. புத்தர் சொன்னது அக்செப்ட் த பெயின். வலிக்குதா சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணுங்க. இந்த வலிக்கு தான், இந்த வலி தான் எனக்கு வேணும்னு சொல்லுங்க. ஒரு பெரிய பாறாங்கல் ரோட்டில் கிடக்கும்போது அதை வந்து என்னென்னமோ அசுத்தம்லாம் பண்ணக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. அதே பாறாங்கல்ல ஒரு சிற்பி கையில் கிடச்சி அதை ஏதோ ஒரு கடவுள் சிலையை ஆக்கிட்டா அதுக்கப்புறம் யாராவது அசிங்கப்படுத்துவாங்களா? அந்த சிற்பி செதுக்கும்போது அந்த கல் எவ்வளோ வலியை தாங்குது, அந்த வலியை தாங்கி ஒரு அழகு உருவமாக வச்சா அடுத்த கொஞ்ச நாளில் அதுக்கு என்ன மாலை, என்ன மரியாதை, என்ன அபிஷேகம். அதனோட இன்னொரு துணைக்கல் அதே இடத்துல தான், எங்கே இருந்து அங்கே தான் கிடக்குது. ஆனால் அதுக்கு அதே அசிங்கம் தான் நடக்குது. ஆனால் இங்கே, ஏன்னா அந்த வலியை தாங்கி, அந்த கல் வலியை தாங்கினதால் சிலையாச்சு, அதுக்கு உண்டான மரியாதையை மக்கள் கொடுத்தாங்க. அதனால் எப்பயுமே சரி, இந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சின்னு சொல்லி இதை சால்வ் ஆனால் தான் என் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு நினச்சி நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செய்து. வாழ்க்கைன்றது வலியை தாங்கணும், சகிப்புத்தன்மையை தாங்கணும், எல்லாத்தையும் மீறி எல்லாருக்கிட்டையும் அன்பை செலுத்தணும். நம்ம செலுத்துவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம்.